இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது. சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, தை அமாவாசை, ரத சப்தமி, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, வசந்த பஞ்சமி, சபல ஏகாதேசி, புத்திர ஏகாதேசி, சாவித்திரி கௌரி விரதம் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரதசப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கம் இருக்கும். சூரியனின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தேதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போதுதான் தமிழ் மாதமாக தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்றுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ரிஷபராசியின் 9வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் உங்களின் அன்றாட செலவுகள் அதிகரிக்கலாம். உங்கள் பெற்றோருடன் கருத்து வேறுபாடும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையின் உடல்நிலையில் குறைபாடு ஏற்படும். மேலும் அவருடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் உங்கள் தந்தையின் உடல்நிலையை கவனித்து கொள்ளவும். உங்கள் ஈகோ அல்லது பணியிடத்தில் உங்கள் அதீத தன்னம்பிக்கை காரணமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். என்றாலும் தொழில் ரீதியாக நீங்கள் சாதகமான முடிவுகளை காணலாம். வியாபாரிகள் வியாபாரத்தில் நல்ல பலன்களை பெறுவார்கள். திருமணமானவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் சாதகமான முடிவுகளை காண்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நலக் குறைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமையிருக்கிறது. நிழல் கிரகங்களாக இருக்கும் ராகுகேது முடிவுகளை எடுப்பதில் குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடுப்பது நல்லது. சுய தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் வீண் கர்வத்தை குறைத்து கொள்வது நல்லது. அதீத தன்னம்பிக்கை எல்லா சமயங்களிலும் கை கொடுப்பதில்லை. வியாபாரத்தில் இருப்பவர்கள் மாத தொடக்கத்தில் மந்தநிலை இருந்தாலும் போக போக வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். புத்தி புகட்டும் புத பகவான் உங்களுடைய விடாமுயற்சிகளுக்கு உரிய பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். கணவன் மனைவி உறவில் அமைதி இருக்கும். காதலிப்பவர்கள் எதையும் ஒருவரிடம் ஒருவர் மறைக்காமல் இருப்பது நல்லது. பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். செவ்வாய் கேது இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புது வருடத்தின் ஆரம்பமே உற்சாகம் நிறைந்ததாக இருப்பது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். திருமணம், குழந்தை பேறு என்ற வகையில் நீங்கள் செலவுகளை சந்தித்தாலும் சுபவிரயம் என்னும் வகையில் மகிழ்ச்சியுடன் செலவுகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்ற நினைப்பவர்களுக்கு ஏற்ற காலமாக அமையும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
மாணவர்கள் தங்கள் விடாமுயற்சி மூலம் வெற்றி காண்பார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் குடும்பம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவு காணப்படும். குடும்பத்தாருடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். ரிஷபராசி இளம் வயது காதலர்கள் இந்த மாதம் சிறிது கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் என்பதால் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். வாக்குவாதங்களில் ஈடுபடுதல் கூடாது. திருமணமான தம்பதிகள் கருத்தொருமித்து வாழ்க்கை நடத்துவார்கள். தாம்பத்தியத்தில் நல்லிணக்கம் கூடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்கும்? உங்கள் நிதிநிலை வரவேற்கத்தக்க வகையில் இருக்கும். உங்கள் வருமானம் கணிசமாக உயரும். செலவுகளை பொறுத்தவரை வீடு பராமரிப்பு, பயணங்கள் போன்ற வகையில் செலவுகளை மேற்கொள்வீர்கள். தொழில் விரிவாக்கத்திற்காக பண முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை எப்படி இருக்கும்? நீங்கள் அரசு துறையில் பணிபுரிபவர் என்றால் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தனியார் துறை பணியாளர்கள் பணியிடத்தில் நெருக்கடிகளை சந்திப்பார்கள். மேலதிகாரிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றும். எனவே கவனமுடன் செயல்பட வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்? இந்த மாதம் உங்கள் தொழில் சிறப்பாகவே நடக்கும். தொழில் மூலம் கணிசமான பணவரவு இருக்கும். உங்கள் நிதிநிலை மேம்படும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தங்கள் எண்ணங்களுக்கு இந்த மாதம் செயல் வடிவம் கொடுக்கலாம். வாகனம் சம்பந்தப்பட்ட கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்களில் சிலர் இந்த மாதம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபராசிக்கார தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும். வாடிக்கையாளர்கள் திருப்தியடையும் வகையில் தொழில் நடத்துவீர்கள். சுயதொழில் தொடங்க எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த மாதம் புதிய தொழிலில் முதலீடு செய்ய ஏற்ற காலமாக உள்ளது. வெளிநாடு செல்ல முயற்சி மேற்கொள்ளும் ரிஷபராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தந்தைக்கு இந்த மாத பிற்பகுதியில் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து மறையும். தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை. ஆரோக்கியமான உடல் நலனுக்கு செவ்வாய் பூஜை அவசியம். ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பள்ளி கல்வி படிக்கும் மாணவ மாணவிகள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவார்கள். விடாமுயற்சி மூலம் தங்கள் இலக்குகளை அடைவார்கள். கிரிக்கெட் மற்றும் வாலிபால் போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகம் காட்டுவீர்கள். பொதுவாக விளையாட்டுகளில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். ரிஷபராசிக்காரர்கள், நீங்கள் இந்த மாதம் எடுத்துக்கொண்ட வேலையை சொன்ன நேரத்தில் முடிப்பீர்கள். இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்கும். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். பணவரத்து திருப்தி தரும். எதிர்பார்ப்புகள் குறையும். தொழில்ஸ்தானத்தில் குரு இருக்க செவ்வாய் பார்க்கிறார். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும். எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தெளிவாகும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். சிற்றின்ப சுகம் குறையும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது, பயணங்களின் போது கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள், உறவினர்களிடம் சிறு மனத்தாங்கல்கள் வரலாம். பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். கலைத்துறையினருக்கு ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே வரும். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை ஏற்படும். டென்ஷனை குறைத்து பாடங்களில் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிதாக வீடு, வாகனம் வாங்கலாம். பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கும் சிறந்த காலமாகும். மனம் நோகும்படி வார்த்தைகளை வாங்கி குவிப்பீர்கள். பொழுதுபோக்கான விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய தொழிலை தொடங்கலாம். கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக பழகுவார்கள். வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வரி செலுத்துவதில் முறைகளை பின்பற்றுங்கள். வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
வேலை பளு குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும். வேலை பார்த்து கொண்டே உபதொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், ஸ்ரீரங்கநாதரை தரிசித்து வர பாவங்கள் நீங்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி. தேய்பிறையில் திங்கள், புதன், வியாழன். நன்றி, வணக்கம்.